காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்று கூறிய திருமூலர் கூற்றுக்கிணங்க கடவுள் படைத்த இந்த உயிரை பாதுகாக்கும் நம்மளுடைய உடலினை பாதுகாக்க நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய உணவுப் பொருட்களான சிறுதானியங்களை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். சிறுதானியம் என்று சொன்னவுடன் நினைவுக்கு வருவது கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள் தான். அவற்றில் முதலில் நாம் குதிரைவாளியை பற்றி பார்ப்போம். குதிரைவாளி என்பது நம்மளுடைய வட மாவட்டங்களில் அதிக அளவு பயிரிடப்பட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு வகை தானியமாகும். மேலும் இது நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் பெருமளவில் இது பயிரிடப்பட்டு வந்தது. இந்த குதிரைவாளியில் அளவுக்கு அதிகமான தாதுக்கள், மினரல்ஸுகள், விட்டமின்கள் போன்ற பல வகை நிறைந்து காணப்படுகிறது. வரகரிசி எனப்படுகின்ற இந்த குதிரைவாளியை நாம் பயன்படுத்தப்படும் பொழுது நமக்கு தேவையான ஹீமோகுளோபினை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது. இதனால் நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் மிக அதிக அளவில் கிடைக்கிறது. நீரிழிவு எனப்படுகின்ற சர்க்கரை நோய் அதிக அளவில் கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் அதிக அளவில் குணப்படுத்தப்பட்டு வருகிறது. நரை, திரை, மூப்பு என சொல்லப்படுகின்ற அத்தனை பிணிகளையும் போக்க இந்த குதிரைவாளி சரியாக பயன்படுகிறது. இந்த குதிரைவாளியை நாம் தினசரி காலை, மாலை, இரவு என்று மூன்று வேளைகளும் கஞ்சியாகவும், சாதமாகவும், அடையாகவும், பாயசமாகவும், வடை மற்றும் கொழுக்கட்டையாகவும் இதை நாம் மூன்று வேளையும் தினசரி பயன்படுத்தலாம். மேலும் இதனால் நம் உடலுக்கு தேவையான அதிகப்படியான பலவீனத்தை போக்கி பலத்தை கொடுக்கும். நல்லதொரு இந்த சிறுதானியத்தை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.